கங்கை கொண்ட சோழன் பாகம் 2 அத்தியாயம் 37. வீரமாதேவி நாகப்பட்டினத்தில் ஓய்வெடுத்து கொண்டு தஞ்சை நோக்கி ஒரு குதிரைப்படையோடு விரைந்தாள். மதுரையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக ராஜாதிராஜன் தஞ்சையை வந்து சேர்ந்தான். வீரமாதேவி வருவதற்குள்ளாகவே அவன் படைகள் தஞ்சைக்குள் நுழைந்து காவலை பலப்படுத்தின. வீரமாதேவி இன்னும் வரவில்லை. அதே சமயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் ராஜாதிராஜனுக்கு எட்டியது. அவன் எப்படி வரவேற்பது என்று யோசித்தான். குதிரை ஏறி தஞ்சையின் எல்லையில் தாயை வரவேற்றான். நலமா என்று விசாரித்தான். வீரமாதேவி திகைத்தாள். என்னை வரவேற்கவா இவ்வளவு தொலைவு வந்தாய்? நான் அரண்மனை நோக்கித்தானே வருகிறேன். தெரியும். இருப்பினும் ஒரு மரியாதை காரணமாக, நெடும் பயணம் மேற்கொண்ட உங்களை சந்திக்கும் ஆர்வம் காரணமாக முன்னே வந்து வரவேற்றேன் என்றான். ஜனங்கள் அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு சோழம் சோழம் என்று உரக்க கத்தினார்கள். அவர்கள் ஒற்றுமையாக பேசி சிரிப்பதை பார்த்துவிட்டு சந்தோஷப்பட்டார்கள். ராஜேந்திர சோழர் இருக்கும் வரை இந்த மாதிரி ஒற்றுமைக்கெல்லாம் கவலையே இல்லை என்று பேசிக்கொண்டார்கள். உள்ளே பிணக்கு இருப்பது அவர்களுக்கு தெரியாமல் போயிற்று. ஓய்வெடுத்து கொண்டு வாருங்கள், பேசுவோம் என்றான் ராஜாதிராஜன். யாரோடு? புரிந்தும் புரியாதது மாதிரி வீரமாதேவி கேட்டாள். நாம் இருவரும் தான் பேச வேண்டும். வேறு யார் இருக்கிறார்கள் இங்கு பேச? ஓய்வு பெற்ற கிருஷ்ணன் ராமனை தொந்தரவு செய்ய வேண்டுமா? இங்குள்ள வேலைகள் பற்றி நாம் தானே அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றான் அவன். தஞ்சைக்கு நாயகன் நீதானே? உன்னைத்தானே இளவரசனாகவும் தஞ்சையின் அதிகாரியாகவும் ராஜேந்திர சோழர் நியமித்து விட்டு போயிருக்கிறார். இதில் என்னோடு பேச என்ன இருக்கிறது என்று வீரமாதேவி கேட்க, நான் தஞ்சைக்கு நாயகன்தான். ஆனால் தஞ்சை எனக்கு அடங்கவில்லை. என்னை மீறி கொண்டுதான் சோழ தேசம் செயல்படுகிறது என்றான். அப்படியா? யார் செயல்படுகிறார்கள் என்று வீரமாதேவி கேட்க, உதாரணத்துக்கு நீங்கள் செயல்படுகிறீர்கள். நான் என்ன சொல்ல முடியும்? இஷ்டம் போல நடந்து கொள்ளுங்கள் என்று கை கட்டி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் ஓடோடி வர முடியும். ஏனெனில் நீங்கள் எங்கு ஆபத்து இருக்கிறதோ அங்குதான் நுழைகிறீர்கள். எனவே வீரமாதேவியாரை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுவது என்னுடைய தலையாய பணியாகிறது என்றான் அவன். அதாவது எனக்கு என்னை காப்பாற்றிக் கொள்ள துப்பில்லை என்று சொல்லாமல் சொல்கிறாய், அப்படித்தானே? ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று கேட்டான் ராஜாதிராஜன். நீ எவ்வளவு சிறப்பானவன் என்று எனக்கு தெரியாதா? குமரிமுனை வரை போய் வந்திருக்கிறாய். குமரிமுனையிலிருந்து வடக்காக நகர்ந்து இன்னொரு முறை பாண்டிய தேசத்தை பெருக்கி சுத்தம் செய்திருக்கிறாய். எந்தவித கலவரக்காரர்களும் வெற்றியடையாமல் நீ பல்வேறு உபாயங்களை உபயோகித்து பாண்டிய தேசத்தை அடக்கியிருக்கிறாய். ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியனுக்கு பெரிய தைரியம் ஊட்டியிருக்கிறாய். உன்னை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. என்னை இழிவாக பேசுகிற போது எதிர்க்க துணிகிறேன் என்றாள் வீரமாதேவி. நீங்கள் செய்தது தவறுதானே? என்ன தவறு? யாரிடம் உத்தரவு கேட்டீர்கள்? எதற்கு உத்தரவு? சோழ தேசத்தை விட்டு நீங்கும் உத்தரவு உங்களுக்கு யார் தந்தது என்று ராஜாதிராஜன் கேட்க, யாரிடம் கேட்க வேண்டும் என்றாள் வீரமாதேவி. என்னிடம் கேட்க வேண்டும். நான் இந்த தேசத்தின் இளவரசன் என்பதால், அரசருக்கு அடுத்தபடி என்பதால், இந்த தஞ்சையின் இந்த சோழ தேசத்தின் சர்வாதிகாரி என்பதால் நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டுதான் நடந்திருக்க வேண்டும். நீங்கள் மரக்கலம் உடைந்து தத்தளித்து திரும்பியதாய் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒருவேளை இறந்து போயிருந்தால் ராஜேந்திரர் என்னை என்ன செய்திருப்பார்? என்னை பிரம்பால் அடித்திருப்பார். முதுகு முழுவதும் முழங்கால்கள் முழுவதும் விளாசி தள்ளியிருப்பார். என்ன பிடுங்கிக் கொண்டிருந்தாய் என்று அசிங்கமாக சபையில் கேட்பார். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாமல் நிற்பேன். நீ எப்படி பதில் சொல்லாமல் இருப்பாய் ராஜாதிராஜா? தெல்ல தெளிவாக போட்டுக் கொடுப்பாயே. என் பேச்சை வீரமாதேவி கேட்பதே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே என்னை பற்றி இலக்காரம்தான். நான் இருப்பதை ஒரு இருப்பாகவே அவர்கள் உணரவில்லை என்றெல்லாம் அழகாக பேச மாட்டாயா? பேசுவதற்கு ஆட்களை தயார் செய்ய மாட்டாயா? கிருஷ்ணன் ராமனையே தூண்டிவிடுவாயே. உனக்கு என்ன குறைச்சல்? ஆனால் ஒன்று சொல்கிறேன். நான் ராஜேந்திர சோழருக்கு எதிராகவா பாண்டிய தேசத்தில் புகுந்து கடல் தாண்டினேன்? இல்லை என்றான் ராஜாதிராஜன். நான் நாகைக்கரை வழியாக முல்லைத்தீவுக்கு போனேன். ராஜேந்திர சோழருடைய அடுத்த முயற்சி என்ன என்று தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டுதான் போனேன். வணிகர்களை காப்பாற்ற, அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற ராஜேந்திரர் வெகு நிச்சயமாக கடற்படையை திரட்டுவார். என்ன கதியில் கடற்படை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவே நாகைப்பட்டினம் போனேன். ஆனால் விபத்து நிகழ்ந்து விட்டதல்லவாம்மா? அதுவும் ஒரு அனுபவம்தான் ராஜாதிராஜா. அது நல்ல அனுபவம். கடலில் தத்தளித்து உயிர் பிழைக்க முடியுமா அல்லது சமாதிதானா என்ற எண்ணத்தோடு மேற்கு நோக்கி நீந்தி வந்தது மிகப்பெரிய அனுபவம். கடல் சுறா கவ்விக்கொண்டு போகுமா? நண்டுகள் கடிக்குமா?
விஷப்பாம்புகள் சீருமா என்று பயந்து பயந்து முழு வேகத்தோடு கடற்கரை மணலில் கால் வைத்தது மிகப்பெரிய அனுபவம். மரணத்தை எதனாலோ இறைவன் அடிக்கடி எனக்கு அருகே அனுப்பி சோதிக்கிறான். ஆனால் அவைகளை நான் நன்றாக எதிர்கொண்டு மீண்டு வருகிறேன் என்றாள் வீரமாதேவி. ஆனால் இது தேவையற்ற செயல். கடற்படை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன் என்றான் ராஜாதிராஜன். நான் என் கணவருக்கு உதவியாக ஏதோ செய்யப்போக உனக்கு அது ஏன் இவ்வளவு பற்றி கொண்டு வருகிறது? நீ பெரிய அரசன், மிகச்சிறந்த சர்வாதிகாரி என்று என்னிடம் நிரூபிக்க ஏன் துடிக்கிறாய்? உன் புத்தி ஏன் இப்படி கோணலாக வேலை செய்கிறது? வீரமாதேவி சீரலாக பேசினாள். அரண்மனையில் உள்ளவர்கள் நெருங்கி வந்து அவர்களுடைய வாக்குவாதத்தை கேட்டார்கள். வானமாதேவி அருகே வந்து இருவரையும் அமைதிப்படுத்தினாள். முக்கோக்கிழாநடிகள் அருகே வந்து, ராஜாதிராஜா, கோபமாக பேசாதே. அவர்கள் நம் அரசருக்கு மிகவும் நெருங்கியவர்கள். அரசியல் விவகாரங்களில் அரசரால் ஈடுபடுத்தப்பட்டவர்கள். நீ கிருஷ்ணன் ராமனுக்கு என்ன மரியாதை தருகிறாயோ அந்த மரியாதையை வீரமாதேவியாருக்கும் தர வேண்டுமல்லவா என்று கேட்டார். அம்மா, நான் இப்பொழுது என்ன செய்துவிட்டேன்? இவர்களோடு விவாதம் செய்கிறேன். இது அரசியல் விவாதம். நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் என்றான் ராஜாதிராஜன். ஆமாம் அக்கா, இது அரசியல் விவாதம்தான். ராஜாதிராஜன் என்னுடைய மகன், என் உயிரினும் இனிய மகன். அதே சமயம் சில விஷயங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் என்று வரும்போது அவன் பதவியும் என்னுடைய இடமும் எது என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. ராஜாதிராஜனிடம் அனுமதி கேட்க முடியாது. கேட்டால் அனுமதிக்க மாட்டான், தடை செய்வான். நான் போவதற்கு முடியாதபடி என்னை முடக்கி போடுவான். அவன் வேலையை செய்ய நான் என் வேலையை செய்வதுதான் சரி. இது அனுமதி கேட்டுக்கொண்டு நகர வேண்டிய விஷயமல்ல. ராஜேந்திர சோழரை தவிர வேறு எவருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியம் வீரமாதேவியான எனக்கு இல்லை என்றாள் அவள். மேலும் இளவரசன் ராஜாதிராஜனை ஆசிர்வதித்து தலையில் பூச்சொறியலாமே தவிர நான் கை கட்டி நிற்க முடியாது. ஒருவேளை ராஜாதிராஜன் சக்கரவர்த்தியாக மாறினால் அப்பொழுது நான் வணங்கி நிற்பேன். வணங்கிவிட்டு விலகிவிடுவேன். நீங்களே தஞ்சையை ஆண்டு கொள்ளுங்கள், நான் ஜெயங்கொண்டம் போய்விடுகிறேன் என்று சொல்லிவிடுவேன். ஜெயங்கொண்டத்தை இவர் தலைநகராக வைத்து கொண்டால் இன்னும் வடக்கே நகர்ந்து தொண்டை நாட்டின் எல்லையில் குடியிருப்பேன். அல்லது ராஜேந்திர சோழர் எங்கிருக்கிறாரோ அங்கு ஒளிந்து உறைந்து வாழ்வேன் என்றாள் வீரமாதேவி. நீங்கள் ஒரு அசூயை பிடித்த பின்மணி. சகிக்க முடியாமல் ராஜாதிராஜன் உரக்க கத்தினான். முக்கோக்கிழாநடிகளும் வானமாதேவியும் பதறினார்கள். ராஜேந்திர சோழரின் மற்ற மனைவிகள், வேண்டாம் வேண்டாம், இப்படி பேசாதீர்கள். மிக கோபமாக வீரமாதேவி ராஜாதிராஜனை பார்த்தாள். எச்சரிக்கிறேன், இம்மாதிரியாக பேசுவது இதுவே கடைசி முறை. இதற்கு பிறகு நான் மன்னிக்க மாட்டேன் என்றாள். என்ன செய்வீர்கள்? இடுப்பில் கை கட்டி காலை அகட்டி கொண்டு இறைந்து பேசினான் ராஜாதிராஜன். வாள் எடுத்து தாக்க வருவேன். என்னுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டது என்று உன்னை அடிப்பேன். உன்னோடு போர் செய்வேன். உன்னுடைய போர் அனுபவம் எப்படி, என்னுடைய போர் அனுபவம் எப்படி என்று இந்த சபையில் இந்த இடத்தில் தீர்த்து கொள்வேன் என்றாள் வீரமாதேவி. ராஜாதிராஜன் தலை குனிந்தான். இடதும் வலதும் பார்த்தான். வெறுப்போடு குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். வீரமாதேவிக்கு அருகே வந்து மெல்ல குனிந்து அவள் காலை தொட்டான். மன்னித்து கொள்ளுங்கள், கோபத்தில் உளறிவிட்டேன். அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனாலும் உங்களோடு என்னால் உடன்பாடு கொள்ள முடியவில்லை என்றான். முக்கோண கிழாநடிகள் முன்னே வந்து பேசினார். எனக்கு புரியவே இல்லை, இது என்ன அரசியல் விவாதம்? மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் விவாதம் என்றால் இப்பொழுதே இந்த விவாதம் நிற்கட்டும். வானதி சொல்லுங்கள் என்று சொல்ல பட்ட மகிழ்ச்சியான வானதி முன் வந்து, விவாதம், அதாவது நீங்கள் நடத்துகின்ற இந்த அழகிய விவாதம் இத்தோடு முடிவு பெற்றது. இருவரும் அவரவர் இடத்திற்கு போங்கள் என்று கட்டளையிட்டார். அரசர் கொலுவீற்றிருக்கின்ற அந்த மண்டபத்திலிருந்து ராஜாதிராஜன் வெளியேறினான். கொலு மண்டபத்தில் உள்ள சிங்காசனத்தை புருஷன் இருப்பதாக நினைத்து வீரமாதேவி வணங்கி அதன்பின் வழியே அந்தப்புறம் நோக்கி நடந்தாள். அவளுக்கு தூக்கம் வந்தது, அதிகமாக பசித்தது. அவள் உணவு உட்கொள்ள முற்பட்ட போது அவளை சுற்றி ராஜேந்திர சோழரின் எல்லா மனைவிகளும் சேர்ந்து கொண்டார்கள். கடற்பயணம் பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கடற்பயணம் எனக்கு அசாத்திய நம்பிக்கையை கொடுத்தது. மரக்கலன் உடைந்தது கூட நன்றாயிற்று. 2 நாட்கள் கடலில் மரக்கட்டியை பிடித்தபடியே உயிர் வாழ்ந்து விடலாம் என்பது தெளிவாக தெரிந்தது. மரக்கலம் எதனால் உடையும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். மறுபடியும் ஒரு மரண பயத்தை சந்தித்தேன். இது எப்படி வாழ வேண்டும் என்றும் ஏன் வாழ வேண்டும் என்றும் பல கேள்விகளை எழுப்பி என்னுள் விடைகளை தேட வைத்திருக்கிறது. சோழ தேசம் வெல்லும், பல சீரும் சிறப்புகளையும் அடையும். கடற்பயணம் என்று வந்தால் என்னுடைய ஆசை நீங்கள் அனைவரும் அதற்கு தயாராக வேண்டும் என்பது. பட்டமகிஷி உட்பட எல்லோரும் ஓவென்று அச்சத்தாலும் சந்தோஷத்தாலும் கூவினார்கள்.
பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.